அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் கள்ளிக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற வடக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். இந்த வடக்கம்பட்டியை வந்து நிறைய இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் முனியாண்டி விலாஸ், கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட கடைகள், 5 மேலே இருக்குது. இப்போ வந்து வெளிநாடுகள்லையும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹோட்டலாம் உருவானதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கம்பட்டி. அதை எப்படிங்க, அது வந்து ஒரு பிஸ்னஸ், ஒரு ஹோட்டலு, அது உருவானதுக்கு இந்த வடக்கம்பட்டி எப்படி ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முனியாண்டி சுவாமியுடைய திருக்கோயில் இருக்குது. இந்த முனியாண்டி சுவாமியுடைய திருக்கோயில் பல ஆண்டுகள் காலமாகவே இருக்குது. இதே மாதிரி முன்னோர்கள் காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்து இந்த பகுதியில் நிலவிருக்கு. அப்படி இருக்கிற போது விவசாயம் வந்து ரொம்ப நஷ்டமாயிருச்சு. அப்படி இருக்கிற போது ஒரு விவசாயி வந்து இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு, சாமி நாங்கள் வந்து விவசாயத்தவே முழுக்க முழுக்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அப்படி இருக்கிற போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்துருச்சு, என்ன செய்யலாம், எங்களுக்கு வாழ்றதா சாகுறதான்ட்டு தெரியலை அப்படின்னு வந்து வணங்கியிருக்காரு. அப்போம்போது அந்த சாமி சொல்லியிருக்கு, அசரீரியா வந்து உன்னுடைய குறைகள் என்ன அப்படின்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் உனக்கு வந்து ஒரு தொழிலை வந்து நான் உருவாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு அசரீரியா வந்து சொல்லியிருக்கு. என்ன தொழில் சாமி அப்படின்னு சொல்லுவானே, இந்த மக்கள் வந்து பசியாலையும் நிறைய பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க பல இடங்களுக்கு போகும்போது, அதனால் நீ உணவு தொழில் பண்ணு, கண்டிப்பாக நீ வந்து பொழைச்சிக்கிடுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சாமி உணவு தொழில் வந்து பண்ண சொல்கிறீங்க, நான் எங்கே பண்ணுறது, நான் எப்படி பண்ணுறது, அதுக்கு ஒரு அறிகுறி சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே, நீ வந்து ஒரு பக்கம் போ, உனக்கு முன்னாடி ஒரு குதிரையில் வந்து வெள்ளை குதிரையில் நான் போவேன், ஒரு இடத்துல போய் அந்த வெள்ளை குதிரை நிற்கும், அந்த நிற்கிற இடத்துல நீ வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பி, கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு அசரீரி சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துல போய்கிட்டே இருந்திருக்காரு, வெள்ளை குதிரை இருந்துகிட்டே இருந்திருக்கு, போறாரு போய்கிட்டே இருக்காரு. காரக்குடி வந்திருக்கு, அந்த இடத்துல நின்று பார்த்தா அந்த வெள்ளை குதிரை வந்து நின்றுச்சு. அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு ஹோட்டலை வந்து தொடங்கியிருக்காரு. முனியாண்டி விலாஸ் முதல் முதலாக தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் காரைக்குடியில், வெற்றிகரமாக போகுது. மிகப்பெரிய அளவில் மிக செல்வந்தரா வந்து மாறுறாரு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து சுத்துப்பட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரிய வருது, இந்த குலசாமியை கும்புற எல்லாருக்குமே தெரிய வருது. அப்போ நம்மளும் இதே மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே வரிசையாக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து தஞ்சாவூரில், அப்படியே சென்னையில், அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஆரம்பிக்கிற போது தொட்ட எல்லாருக்குமே வந்து வெற்றி தான். முனியாண்டி விலாஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வைக்கிற கடை எல்லாமே வெற்றி, வெற்றி மீது வெற்றி வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அவ்வளவு சூப்பராக வந்து சுவையாக வந்து மக்களுக்காக அந்த உணவை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஹோட்டலை உருவாக்கி இன்னைக்கு வெற்றிகரமாக 5000 கிளைகளுக்கு மேலே இருக்கு, 5 மேலே இருக்கு, வெளிநாடு வரைக்கும் பரவி இருக்கு. அப்படின்னா இந்த முனியாண்டி சாமியுடைய சக்தி அப்படின்னு இந்த மக்கள் எல்லாமே வந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட கிடா, 1000 மேற்பட்ட கோழிகள் ஒவ்வொரு வருஷம் வந்து இங்கே படைகள் வச்சு சாமி கும்பிட்டு காலையில், இன்னைக்கு வந்து 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு காலையில் அதிகாலையில் பிரியாணி இருக்கும். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பு ரெடியாக இருக்குது. அந்த பக்கம் ஒரு டிராக்டருக்கு மேலே விரவு இருக்குது, அந்த பக்கம் எக்கச்சக்கமான ட்ரம் இருக்குது. இந்த வரிசை அந்த ஆடெலாம் போய்கிட்டு இருக்கு பாருங்க, ஆடெலாம் வந்து கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த மக்கள் தன்னுடைய வீட்டு திருவிழாவாக இந்த சுத்துப்பட்டியில் இந்த தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுவாங்க. நிறையா பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும், ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த முனியாண்டி கோயிலுக்கு நம்மளால் வர முடியலையே, இந்த வடக்கம்பட்டிக்கு நம்மளால் வர முடியலையே அப்படின்ட்டு இன்னைக்கு நைட்டு தூங்காத எத்தனையோ பேர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய திருவிழா, எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே நாளையில் வந்து இங்கே சாமி கும்பிட்டுருவாங்க அப்படிங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது, யாராலையும் அப்படி நினைக்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கலாம் இங்கே வர முடியாமல். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த முனியாண்டி கோயிலில் வந்து நானும் உங்களுக்காக வந்து வேண்டிக்கிறேன், நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய தொழிலும் நல்லபடியாக சிறப்பாக வந்து அமையணும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரலாம். மதுரையிலேருந்து கள்ளிக்குடி, கள்ளிக்குடியிலேருந்து வடக்கம்பட்டி, நல்ல ஒரு அருமையான ஒரு திருக்கோயில். நம்ம அடிக்கடி ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கோம், இன்றைக்கி ஒரு தடவை வந்திருக்கோம், இன்னும் அடிக்கடி நம்மளுக்கு நேரம் இருக்கும்போது வந்துட்டு போவோம். நல்ல ஒரு சக்தி கிடைக்குது, இந்த சாமியை நம்ம இன்றைக்கி வந்து வணங்கினால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய ஊரில் சுற்றி இருக்குது, அது மாதிரி விஷயங்களை உங்களுக்காக நம்ம கொடுக்குறது தேடல் இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ரிசர்வுக்கு சொல்லுவாங்க, அது மாதிரி தேடல்கள் உங்களுக்காக கொடுக்குற வரை மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுவது நான் மகேஸ்வரன், நன்றி, வணக்கம்.